என்ன ஆனாலும் நைட்டு மட்டும் இந்த மாதிரி படங்களை பார்க்கவே மாட்டேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும், நைட்டு மட்டுமே இந்த மாதிரி படங்களை மட்டுமே பார்க்குற ஒரு சிலருக்காக தான் இந்த படம் டு யூ சி இட் டூ. மனைவியோட கனவுல வந்த ஒரு கொடூரமான கனவை புருஷன் தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட கனவுல இருந்து அந்த கனவை பார்க்குறாங்க. அந்த ஒரு கனவு நிஜமா நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பயங்கர த்ரில்லிங்காக காமிச்சிருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிம்ல. சரி வாங்க, இந்த படத்தை நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் உங்கள் விஜயமணி, இது லிசன் ஹியர். படத்தோட ஓப்பனிங்கில் டைட்டிலை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய பங்களா காமிக்கிறாங்க. பெரிய இடி மழை சத்தம் கேட்ட உடனே வீட்டுக்குள்ளே ஒரு அழகான ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஃபோட்டோ காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு அந்த இடி சத்தத்தை கேட்டது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஏதோ அமானுஷ்யமாக ஒரு சவுண்டு கேட்ட மாதிரி கேட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. இவளும் பயந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது இவரோட ஹஸ்பண்ட் எந்திரிச்சு, ஏன் உட்காந்துருக்கு, என்ன ஆச்சு, ஏன் தூங்கலையா, நீயும் தூங்கு தூங்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க சரியாக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. பயத்திலேயே உட்காந்துருக்குறவும் இவங்க ஹஸ்பண்ட் என்னடா இவ இப்படி உட்காந்துருக்காளே அப்படின்னு எந்திரிச்சு அவங்க கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிப்பா. இவ அங்க என்னமோ இருக்கு, அது நம்ம கிட்ட வர பார்க்குது, அதை நம்ம வீட்டை சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவ ஹஸ்பண்ட் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு ஜன்னல் வழியை எட்டி நின்று பார்த்துட்டு அங்க எதுவுமே இல்லை, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு லைட்டை ஆன் பண்ணுவான். உடனே இவளுக்கு பயத்தில் லைட்டை ஏன் ஆன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவா. லைட்டை ஆன் பண்ணா அங்க அது நம்ம கிட்ட வந்துடும், அது நம்ம கிட்ட வர பார்க்குது, அது இன்னமும் நம்ம கிட்ட கேட்க வருது அப்படின்னு சொல்லி இவ பயத்தில் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பா. இவ ஹஸ்பண்ட் என்னடானா, அங்க எதுவுமே இல்லை, நீ ஏதோ தூக்க கனவு கண்டுட்டு இருக்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஜன்னல் வழியாக போய் எட்டி நின்று பார்ப்பான். அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இவளை சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பா. ஆனால் இவளோ இல்லை, இது வந்திருக்கு, இது நம்மளை வந்து ஏதோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. பயத்தில் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அது இங்கே வந்துருச்சு அங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இவனுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. திடீர்னு வீட்டுக்குள்ளே கண்ணாடி உடையிற சவுண்டு கேட்டதுமே இவங்க ரெண்டு பேருமே பயந்து போகிறாங்க. அந்த இடத்துல இவன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான்னா, நான் போய் பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையில் கிடைக்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேட் மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு அப்படியே விண்டு கதவை கிட்டே போய் நிற்பான். இவ உடனே இருந்துட்டு எங்கே போகிற, போகாத இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனாலும் இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. போய் பார்க்கலான்னு போகிறதுக்குள்ளே இவ ஹஸ்பண்டோட ஒய்ஃப் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவள் போலீஸுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி போலீஸ்கிட்ட தன்னோட வீட்டோட அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் அந்த ஹெல்ப்லைனில் இருந்துட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏரியாவில் எந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆஃபீஸர்ஸ் யாரும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கு நான் என்ன பண்ணுன்னு தெரில, இங்கே யாருமே இல்லை, ஆஃபீஸர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பயத்துலேயே ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பா. அவனும் இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை ஓப்பன் பண்ணி யார் இருக்காங்க அப்படின்னு கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிப்பான். அப்படியே அப்ஸ்டேரில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், பயங்கரமான அமானுஷ்யமாக இருக்கும். இதெல்லாம் சீனாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிரண்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னோட வீட்டு மேலே இருந்துட்டு அப்படியே கீழே ஸ்டெப்பு வழியாக பார்க்குறான். ஸ்டெப்பில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே யார் இது, யார் இங்கே இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போது திடீர்னு வித்தியாசமான சவுண்டு அப்படி இப்படின்னு போயிட்டு வர மாதிரியே இருக்கும். இவனுக்கு நான் பயத்தில் என்ன பண்ணுறேன் தெரியாமல் மெதுவா மெதுவா அப்படியே போய்கிட்டே இருப்பான். பக்கத்து ரூமில் பயங்கரமாக கத்தி சிரிக்கிற மாதிரி ஏதோ சவுண்டு கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேருமே பயந்து அந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் அந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்புக்கு கீழே இருந்துட்டு யாரோ அசைகிற மாதிரி சவுண்டு கேட்கும். பார்த்தா ஒரு அமானுஷ்யமான ஒரு நிழல் தெரியும், இவங்க ரெண்டு பேரும் பயந்துருவாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷ்யமான பேய் ஒன்று அவங்க முன்னாடி வந்து நிற்கும். இதை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருமே பயந்து அந்த ரூம்குள்ளே போய் கதவை மூடிக்கிட்டு இருக்காங்க.
இருக்கிறாங்க, என்னமோ நம்மக்கிட்ட அமானுஷமாக ஒன்று இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த இவங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பயத்தில் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, இது இன்றைக்கி வந்திருக்கு, இது எனக்காக தான் வந்திருக்கு, என்னை கொள்றதுக்காக தான் வந்திருக்குன்னு இவன் ஒரு பக்கம் அவள் அழுதுகிட்டே சொல்லும்போது, இது உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு இவனும் கேட்பான். இல்லை, இது என் கனவுல அன்னைக்கு ஒரு டைம் இதே மாதிரி வந்துச்சு, ஆனால் அது இன்றைக்கி இப்போ தான் வந்திருக்கு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இவன் சொல்ல சொல்ல, அங்கே அந்த கதவை ஓப்பன் பண்ணுற மாதிரியே அந்த அமானுஷ்யமான ஏதோ ஒன்று அந்த கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுது. இவளுக்கு நான் அப்படியே பயத்தில் அள்ளுவிட்ட மாதிரி சவுண்டு கேட்க கேட்க கதவு ஓப்பன் ஆயிரும். இதை பார்த்த உடனே இவனுக்கு பயத்தில், நீ யாருக்காக வந்திருக்க வா அப்படின்னு சொல்ல சொல்ல திடீர்னு அந்த அமானுஷ்யமான உருவம் இவன் முன்னாடி வந்து நிற்கும். பயத்தில் இவன் வீரில் எந்திரிப்பான். பார்த்தா இவனோட கனவில் வந்திருக்க அந்த ஒரு விஷயம், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்டாட்டியோட கனவில் வந்த ஒரு விஷயத்தை தான் இவ்வளவு நேரம் இவன் கனவில் வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. டைம் பார்த்தா 2:30. இதுக்கப்புறம் இவனுக்கு தூக்க வரலைன்னு லைட்டாக போட்டு அங்கே இருக்கிற டேப்லெட் எடுத்து தூக்க மாத்திரையே சாப்பிடலான்னு சாப்பிடுவான். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ வித்தியாசமான ஒரு சவுண்ட் நமக்கு கேட்கும். அந்த டைமிங்கில் லைட்டை ஆஃப் பண்ணலான்னு லைட்டை ஆஃப் பண்ணுவான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசமான உருவம் அவன் முன்னாடி திடீர்னு வந்து போகிற மாதிரி இருக்கும். மனசில் கொஞ்சம் தைரியம் வச்சுக்கிட்டு மறுபடியும் லைட்டை ஆஃப் பண்ணலான்னு ஆஃப் பண்ணி பார்ப்பான். அங்கே ஒரு அமானுஷ்யமான உருவம் உட்காந்துக்கிட்டு இவனையே பார்த்துட்ருக்கோம். இவன் அப்படியே பயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தைரியத்தை மட்டும் காமிச்சிக்கிட்டு அப்படியே மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணி மறுபடியும் பார்ப்பான். அந்த உருவம் அப்படியே அவங்ககிட்டயே இருக்கும். இவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், என்னடா இது வித்தியாசமாக இருக்கே, இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டு மறுபடியும் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த அமானுஷ்யமான சத்தம் அங்கேங்கன்னு கேட்கவும் இவன் அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு தேடி பார்ப்பான். திடீர்னு அவங்கிட்ட அந்த உருவம் அவனை வந்து அடிச்சு போடுது. அத்தோடு அங்கே அந்த படம் முடியுது. அதாவது நைட்டு கனவு வந்தால் பொதுவாக நடக்கும்னு சொல்லுவாங்க, இல்லை நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு சில கனவு கண்டிப்பாக நடந்து தீரும்ன்ற கனவெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவு நிஜமாக நடந்தால் எப்படி இருக்கும், அதுவும் ஒரு அமானுஷ்யமான ஒரு கனவாக இருந்து அந்த கனவு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரி, இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அண்ட் இந்த மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு வந்து அந்த கனவு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் விஜயமணி, இது லிசன் ஹியர். நன்றி.